சென்னை வெல்கம் டு பிலம் ஹர்ட்ஸ். எல்லாரும் வெளியே போகும்போது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த கொரோனா டைமில் அன்சங் ஹீரோஸ் நிறைய பேரோட லைஃப்பை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீக் ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் யார் மற்றும் அவர் லைஃப்பை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம விஜய் விக்கி கேட்டு நம்ம கிட்ட சொல்ல போகிறாரு. மறக்காதீங்க, மார்னிங் 11 AM அட் சண்டே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. என்னடா இதெல்லாம் கேட்கறது வர மிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறீங்கடா. சரி ஓகே, டேக் பண்ணலாமா. தொன்று தொட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜய் விக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சினிமா துறையை சேர்ந்து யாரையும் கிடையாது, ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா தன் கற்பனையை ஒரு ஓவியமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு ஓவிய கலைஞர் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் லூக் வின்சென்ட். வணக்கம் விக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன் விக்கி. சார், உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட மறுபக்கத்தை காட்டுதுன்ற மாதிரி சொல்லலாமா? அது என் லைஃப்பில் ஒரு அங்கம்னே சொல்லலாம். எல்லா வாழ்க்கையிலையும் நிறைய வித்தியாசமான பக்கங்கள் இருக்கும், அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை பாதை அமையும். இதுவும் அது மாதிரி தான். சரி சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன? ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது தான் லைஃபோட சுவாரஸ்யமே இருக்குது. அதோடய முடிவு சில பேருக்கு நல்ல வெளிச்சமாக தெளிவான வானமாக முடியும், சில பேருக்கு கருமேகம் சூழ்ந்த ஓர் இரவாக முடியும். ஸோ உங்கள் லைஃப்பை உங்களுக்காக வாழும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் யார் வந்தாலும் அதை தாண்டி உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. நீ யாருன்னு தெரியுமா? பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? சித்தடா, நீ லைஃப் எல்லாம் பண்ற பண்ண போற. ஹலோ தீரன், நீங்கள் விசாரிச்சதில் இந்த கேஸ் பற்றி ஏதாச்சும் லீட் கிடச்சதா? நத்திங் சார், சேம் 2-year-old எவிடன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். டைம் ஆகிட்டே இருக்கு தீரன், சில பெரிய மனுஷங்களால் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியும் சார். அவர் இப்போ சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கார், அவரோட ஸ்கூல் காலேஜஸ் அவார்ட்ஸ்னு அவர் ப்ரொஃபைல் ரொம்ப நீட்டாக இருக்கு.
பட் பாஸ்டில் அவருக்கு சில மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் சார். யாயா தீரன், அதுக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். அவர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். He'll definitely help you in solving this. Okay, sir. I'll take care of that. Ana Dheeran, enoda angle endu paatha avanga kaanam ponadha taandi edho pelusa irukku nu thonudhu. Ipo unga update a pottu dhaan indha case reopen pandradha pathi na decide panna mudiyum. உங்களுக்கு சால்ட் எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். Hi sir, I am LK. Yeah, please. உங்கள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். இட் வாஸ் ரியலி குட் அண்ட் இன்ஸ்பைரிங். த ப்ளஷர் இஸ் மைண்ட் சார். தென் ஹவு இஸ் எவ்ரி திங் கோயிங்? இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. தேடிட்டே இருக்கேன். மேபி யுவர் லைஃப் வில் பி அண்ட் ஹெச்எஃப் ஃபார் மீ. ஜோ ஆடியோ. இந்த பிளேஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சார். என் ஈவினிங் சிங் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சாரி, வுட் யூ லைக் டு ஹாவ் சம்திங்? நோ தேங்க்ஸ். ஓகே தென், கோ அஹெட். சார், ஒன் பர்சனல் க்வெஸ்சன். எல்லா க்ரியேட்டிவ் பர்சனுக்குமே ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஸோ வாட்ஸ் யோர் அடிக்ஷன்? என் அடிக்ஷன் எல்லாமே என் ஆர்ட் தான். என் ஃபீலிங்ஸ் எல்லாமே என் ஆர்ட்குள்ளே வச்சு மறைச்சிருவேன். சார், ஜஸ்ட் ஒன் திங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நீங்கள் ஒரு ஆர்ட் ரிலேட்டட் ரேர் சிண்ட்ரோமில் அஃபெக்டாக இருந்தோம், அதை ஓவர் கம் பண்ணி லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆயிருக்கீங்க. கேன் யூ ஷேர் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் ப்ளேஸ்? கண்டிப்பாக. உங்கள் பேனாவில் இருந்து விழும் கடைசி துளி மை போல தான் என் வாழ்க்கை எல்கி. என் வாழ்க்கை பயணத்தை ஒரு கவிதையாக சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கவிதை வரும். அம்மா, அம்மா என்று அழைத்தாலும் அணைக்க ஒரு அன்னை இல்லை. அப்பா என்று அழைத்தாலும் ஆதரவு சொல்ல ஒரு தந்தை இல்லை. ஏராள துயர் வந்தும் என்னவென்று கேட்க ஒரு நாதி இல்லை. அடிபட்டு இறந்தாலும் அடக்கம் செய்ய ஓர் உறவும் இல்லை. வாழ்க்கை, என் வாழ்க்கை வாழ நினைத்தாலும் ஓர் வழி எனக்கு தெரியவில்லை. கடவுள் ஒருவர் இருந்தாலும் அவர் கண் திறந்து பார்க்கவில்லை. வாழ்க்கையின் விளிம்பில்
கனவா? சொல்கிறா முகேன், ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு, போயிட்டு சொல்கிறேன்டா. உங்களுக்கு டிஜிட்டல் ஒர்க் தெரியும்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒர்க் மிஸ்டர் வின்சென்ட். ஃப்ராங்காக சொல்லலாம், இது ஒரு குப்பை. குப்புன்னு சொல்லிட்டாங்கடா, நான் யாட்லாம் குப்புன்னு சொல்லிட்டாங்கடா. நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாயே, வந்த அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். முகேன், முகேன், வாடா. அப்புறம் காஃபி வேணாம் மச்சான். டேய் இருடா. என்னதான்டா ஆச்சு மச்சான்? செட் ஆகாதரா? ஏன் மச்சான்? அவங்களுக்கு ஆட்னாலே என்னன்னே தெரிய மாட்டேங்குது மச்சான். டிஜிட்டல் தெரியுமா, டெக்னாலஜி தெரியுமா கேட்குறாங்க, தவிர எனக்கு என்ன தெரியும்னு அவங்க கேட்கல மச்சான். ஆட்னா என்னடா? அப்போ வந்து இப்போ வர நம்ம மனசுல இருந்து கை வழியாக சொல்றது வெளிப்படுத்துறது தான்டா ஆட்டு. அதான்டா ஆட்டு, அது எனக்கான இடம் இல்லை மச்சான். சரி, ஐ ஷோ யூ சம்திங். என்னடா சர்ப்ரைஸ்? லூக்,
லூக், இந்த ஆர்ட் வந்து நான் டெல்லிக்கு ஒரு ஆர்ட் ஃபேர் போனப்போ வாங்கினது. ஒரு பெண்ணை இவ்வளோ அழகாக மெஸ்மரைசிங்காக நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாரு. என் கலெக்ஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ட் இது தான் லூக். உனக்கும் பிடிக்கும்னு நினச்சேன், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உன்னை. அண்ட் பை த வே, என் சர்ப்ரைஸ் கூட இதுதான் உனக்கு. பிடிச்சிருக்கா லூக்? லூக், லூக், எனக்கு இதை பார்த்தா நார்மல் ப்ராப்ளம் மாதிரி தெரியல மச்சான். என் ஃப்ரெண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு, நீ அவரை கன்சல்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் வந்திருக்கா பாடுறாங்க? ஏ லுக் தானே அது, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? வேற என்ன, வழக்கம் போல ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருப்பான். சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், அவன் என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்கான். செஞ்சு விட்டுருவோமா? வா. வாமச்சான் குளிக்க போகலாம். மைண்ட் சரியில்லடா. குளிச்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். வாடா. மைண்ட் சரியில்லைன்னு சொல்கிறல்ல, அவன் சொல்லிட்டே இருக்கான், நீ என்ன கேட்கவே மாட்டேற. யார் மேல கை வைக்கிற? யார் மேல கை வைக்கிற? எம்எல்ஏ கை வைக்கிற நீ? Oh.
மச்சான், ஒரு ஆர்ட்ன்றது நம்ம எவ்வளவு கோபமா இருந்தாலும் நம்மளை நிதானப்படுத்தி காமிக்கிறது தான் மச்சான் ஆர்ட். அதான் ஒரு ஆர்டிஸ்டோட வேலையும் கூட. நல்லா ஃபீல் பண்ணி வரீங்கடா, நல்லா ஃபீல் பண்ணி வரீங்கடா. எல்கே, காஃபி. தேங்க்யூ. வின்சென்ட், நீங்கள் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தீங்க, இருந்தும் நீங்கள் ஸ்கெச் பண்ணும்போது உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மீடியம் சேஞ்ச் ஆகல, எப்படி அவ்வளோ கான்ஷியஸாக இருக்க முடியும்? நீங்கள் லெஃப்டா எல்கே? ரைட்டிங் மட்டும் லெஃப்ட்டு, மற்றதெல்லாம் ரைட் தான். காஃபி வாங்கும் போதும் லெஃப்டில் இருந்து ரைட் மாற்றினீங்களே ஏன்? பட் இது நார்மல் தானே, கான்ஷியஸாக பண்ணலையே. எனக்கும் அந்த பிளாக் ஷேல நடந்தது தான். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்கே. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. ஷார்ட் ரெடி சார், போகலாமா? ஹாய் எல்கே, நான் வீரன். இந்த கேஸில் உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கு நாளைக்கு நடக்க போகிற இன்டர்வியூவில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன். நீங்கள் நினச்சா முடியும். என்ன எல்கே பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவீங்க.